அட அந்த குட்டி பாப்பா ரொம்ப நேரமா சோகத்துல இருக்கிற மாதிரி இருக்கே என்ன காரணம்னு தெரியலையே கிட்ட போய் அந்த பாப்பா கிட்டயே கேட்றலாம் ஏய் குட்டி பாப்பா என்ன يا பாறேன் உங்களுக்கு என்ன அட குட்டி பாப்பா எனக்கு ஒன்னு வேணாம் நீ ஏன் இவ்ளோ சோகத்துல இருக்க உனக்கு என்ன பிரச்சனை நீங்க யார் மொதல்ல உங்க கிட்ட நான் ஏன் சோகத்தை சொல்லணும் என் பேர் டோனோ நான் ஒரு மேஜிக் மேன் இந்த பக்கமாக வாக்கிங் வந்தேன் அப்போ நீ சோகமாக இருக்கிறத பார்த்தேன் நீ ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்காந்துருந்ததை பார்த்தேன் நீ ஏதோ சிந்தனையில் இருந்த மாதிரி இருந்தது சரி இந்த வயசுல இந்த பாப்பாவுக்கு என்ன சோகம் இருக்கும் அப்படின்னு கேட்டு போனேன் வந்தேன் ஆமாம் நான் சோகத்தில் தான் இருப்பான் ஆனால் இப்போதான் சொல்ல மாட்டேன் ஏய் பாப்பா உன் பேர் என்ன என் பேர் மாயா மாயா உன்னோட கவலைகளை என்கிட்ட ஷேர் பண்ணினா உன் மனசு நிம்மதியாகும் அதனால தான் கேக்குறேன் என்னோட கவலை உன்கிட்ட சொன்னா சரியாயிடுமா நீ சொல்லி தான் பாரு யாராலயும் என்னோட கவலையை போக்க முடியாது மாயா நான் தான் மேஜிக் மேன் சொன்னேன்ல என்னால முடியும் ஓ அப்படியா டோனோ என்னோட கவலையை சரி பண்ணிடுவியா நிச்சயமா உன் கவலையை என்னன்னு என்கிட்ட சொல்லேன் அது வந்து இன்னைக்கு காலையில என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேனா அவ ஒரு பறக்கிற பொம்மை வச்சிருந்தா அவங்க மாமா வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்ததா பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு என்கிட்ட கொஞ்ச நேரம் கொடு நானும் விளையாண்டுட்டு தரேன்னு சொன்னேன் ஆனா அவ தர மாட்டேன்ட்டா ஏன் தரலையா நான் உடைச்சிடுவேனா அது ரொம்ப காஸ்ட்லியா நீ திரும்ப கேட்டு பார்த்தியா திரும்பவும் கேட்டேன் அதுக்காக நான் கவனம் இல்லாம உடைச்சிடுவேனா சரி உன் பொம்மையே வேண்டாம்னு சொல்லி அவகிட்ட சண்டை போட்டுட்டு இந்த பார்க்குக்கு வந்துட்டேன் ஓ இதுதான் காரணமா சரி டோனு இப்ப என் கவலை எப்படி நீ சரி பண்ணுவ இது ஒரு ஜுஜுபி மேட்டர் மாயா என்கிட்ட சொல்லிட்டே இல்ல கவலையை விடு மாயா உன் கவலையை மறந்து எப்படி சிரிக்க வைக்க போறேன்னு பாரு டோனு நீ என்னை எப்படி சிரிக்க வைப்ப நான் தான் இருக்கேனே நீ எனக்கு என் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்க மாதிரி பறக்கும் பொம்மை வாங்கி தர போறியா மாயா உனக்கு பொம்ம வாங்கி தரறதுக்கு என்கிட்ட காசு இல்ல. அப்புறம் என்ன செய்யப் போற? அவங்க अंकல் காசு போட்டு ஒரு பொம்மை வாங்கி குடுத்துறார் இல்லையா? ஆமா. ஆனா இந்த டோனோ உனக்கு எந்த செலவும் இல்லாம ஒரு பொம்மை செய்ய சொல்லி தரப் போறேன். அந்த பொம்மை செய்யிறது ரொம்ப ஈஸி. என்ன சொல்ற டோனோ? எனக்கு உன் கையால நீ செய்ய செய்யப் நான் தான் மேஜிக் மேன் சொன்னேன்னு இப்பப்பா என் கையில என்ன இருக்குன்னு ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கு இத வாங்கிக்க இந்த பேப்பர் வச்சு நான் என்ன பண்ண கொஞ்சம் பொறுமையா இருமாயா எதுக்கு தோணும் மாயா நான் சொல்றத மட்டும் செய் நான் சொல்றத கவனமா ஒன்னொன்னா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கடைசியில நீ விளையாடுற பொருள் உன் கையில கிடைக்கும் அப்படி டொனோ அதுதான் சஸ்பென்ஸ் நீ செஞ்சு பாரு உனக்கே கடைசில தெரியும் சரி டொனோ நீ சொல்றது அப்படியே செய்றேன் பேப்பரை ரெண்டா மடிச்சுக்க சரி திரும்பவும் அதை ரெண்டா மடிச்சுக்க சரி அதுல ஒரு பேப்பரை மூகோணமா மடிச்சுக்க அதே போல இன்னொரு பக்கம் மூணு பேப்பரை மூகோணமா மடிச்சுக்க இப்ப அந்த ரெண்டு சைடியும் ஒண்ணா மடிச்சுக்க இப்போ அந்த ரெண்டு சைடும் அடிச்ச பேப்பரை ஓபன் பண்ணி பாரு உன் கையில விளையாடுற பொருள் கிடைக்கும் சரி டனு நீ சொன்ன மாதிரியே செய்றே ஐ பேப்பர் போட் மாயா நீ செஞ்ச விளையாட்டு பொருள் எப்படி இருக்கு டனு சூப்பரா இருக்கு என் ஃப்ரெண்டாவது ஆவுது அவ விளையாட்டு பொருளை அவங்க அங்கிள் வாங்கி கொடுத்தாரு ஆனா என்னோட விளையாட்டு பொருளை நானே செஞ்சுக்கிட்டேன் இனிமே இந்த கப்பல நானே செஞ்சிரு முதல்ல பாக்கறதுக்கு வெறும் பேப்பர் மாதிரி இருந்தது. ஆனா நீ சொன்ன மாதிரி செஞ்ச பிறகு அழகான கப்பல் வந்துச்சே. இப்போ உன் கவளை எப்படி இருக்கு? பறந்து போச்சு மாயா, நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி உன் கவலையை மரக்கடிச்சு சந்தோஷத்தை கொடுத்துட்டேன்னா டோனோ, நீ தான் மேஜிக் மேன் ஆச்சே. இப்பவாதென்ன புரிஞ்சுகிட்டீ? டோனோ, எனக்கு இன்னும் நிறைய கப்பல் செய்யணும் ஆசையா இருக்கே. சரி மாயா மேஜிக் பண்ணி உனக்கு நிறைய பேப்பர் தரேன் நீ உனக்கு விருப்பம் போல கப்பல் செய்ய சரி இங்க பாத்தியா எத்தனை கப்பல் செஞ்சிட்டேன் மாயா நீ பேப்பர் கப்பல் செய்த எக்ஸ்பர்ட் ஆயிட்டியே கொஞ்ச நேரத்துலயே அஞ்சு கப்பல் செஞ்சிட்டியே எல்லாம் உன்னோட ட்ரெயினிங் தான் சரி கப்பல் செஞ்சு முடிச்சாச்சு இது விடுறதுக்கு தண்ணி வேணுமே பக்கத்துல தான் ஒரு ஆறு இருக்கு நீ எதுக்கு கவலைப்படுற இந்த கப் எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு போலாமா? டோனோ, இத்தனை கப்ளைங்க கையில எப்படி எடுத்துக்கிறது? நீ மேஜிக் பண்ணி ஒரு கூட தெரியா? இப்ப பருபார் கூட. இந்த மாயா கூட. ஐ, கூட கிடைச்சிருச்சு நீ எல்லா கப்ளையும் எடுத்து வச்சிரலாம். டோனோ, எல்லா கப்ளை கூட குடுத்து வச்சிட்டேன். சரி மாயா, இப்ப போலாமா? போலாம் டோனோ. டோனோ, இந்த ஆறு எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா மாயா மாயா இப்ப ஒரு ஒரு கப்பலா எடுத்து தண்ணிக்கில விடு பாக்கலாம் சரி மாயா பாத்து பொறுமையா விடணும் சரி ஒரு கப்பல் ரெண்டு விட்டுட்டேன் இது மூணாவது கப்பல் மூணு என்ன பாரு ஆமா மாயா

நான் இவ்ளோ நேரம் கண்டது கனவா உண்மை இல்ல போல அப்ப மேஜிக் மேன் டோனோவ கனவுல தான் பாத்துர்க்கேன் டோனோ வந்து என் கவலையை மறக்கடிச்சிருச்சு நான் இப்ப ஹாப்பியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் டோனோ தான் அந்த மேஜிக் மேனுக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா டோனோ வந்து எனக்கு கப்பல் சேர கலைய கத்து கொடுத்துட்டு போயிட்டாரு நானும் டோனோவும் சேர்ந்து ஆத்துல போய் கப்பல் எல்லாம் விட்டோமே அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஜாலியா இருக்கு ஆனா எல்லாமே கனவுல தான் நடந்துருக்கு திரும்ப என் கனவுல டோனோ வந்தா முதல்ல டோனோவுக்கு என் நன்றியை சொல்லணும் இப்ப நான் உடனே வீட்டுக்கு போய் கப்பல் செய்ய போறேன் எனக்கு எப்பெல்லாம் விளையாடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் அந்த கப்பலை செஞ்சு தண்ணியில விடப் போறேன் நிச்சயம் ஒரு நாள் டோனோவை கண்டிப்பா நான் பார்ப்பேன் மாயா அட மீனு வா வா மாயா உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு இந்த பொம்மையை கொடுத்துட்டு போலான் வந்தேன் கேட்கும்போது இந்த பொம்மைய தரமாட்டேன்னு மறந்துட்டேனே மாயா எனக்கு ஆனா ரொம்ப கவலையா இருக்கே நீ எவ்வளவு ஆசையா கேட்ட ஆனா எனக்கு கொடுக்கணும் தோணலையே இத்தனைக்கும் நீ என் பெஸ்ட் வேற நான் எத்தனையோ பொருள் கேட்டு இருக்கேன் நீ ஒரு தட கூட எனக்கு தரமாட்டேன்னு சொன்னதே இல்லை ஆனா நான் மட்டும் சுயநலமா இருந்திருக்கேனே என் மேல உனக்கு கோபமே இல்லையா மாயா மீனு உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீ எனக்கு பொம்மை தரலைன்னு சொன்னதும் ரொம்ப கவலையா இருந்துச்சு கொஞ்ச நேரம் பார்க்ல போய் உட்கார்ந்துட்டு வரலாம்னு போனேன் அங்க டோனோ வந்திருந்தாரு டோனோவா அது யாரு அவர்தான் மேஜிக் மேன் மேஜிக் மேனா ஆமா மீனு ரொம்ப நல்லவரு நான் கவலையா இருக்கிறத பார்த்து என்கிட்ட வந்தாரு நான் நடந்த விஷயத்தை டோனோ கிட்ட சொன்னேன் அதுக்கு அவரு இதுக்கெல்லாம் எதுக்கு கவலைப்படுற நானே உனக்கு விளையாடுற பொருள் ஒண்ணு செய்ய சொல்லி தரேன் அதுதான் இந்த காகித கப்பல் அப்ப நானும் டோனோவும் ஆத்துக்கு போய் எல்லா கப்பலையும் மிதக்க விட்டோம் எல்லா கப்பலும் அழகா மிதந்து போச்சு அப்புறம் கண்ணை முடிச்சு பார்த்தேன்னா எல்லாமே கனவு என் கனவுல தான் டோனோ வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன் பரவாயில்லையே டோனோ வந்து உன் கவலையை சரி பண்ணிட்டாரே ஆமாம் மீனு இன்னைக்கு இந்த கப்பலும் செய்ய சொல்லி கொடுத்துட்டாரு இப்போப்பா வீட்டுக்கு வந்து நீ எத்தனை கப்பல் செஞ்சுருக்கேன்னு அட மாயா எல்லா கப்பலும் அழகா இருக்கே மாயா எனக்கும் கப்பல் செய்ய சொல்லித் தருவியா கண்டிப்பாக சொல்லித் தருவேன் மீனு என்னை மன்னிச்சிட்டியா எனக்கு தான் உன் இல்லையே அப்புறம் என்றைக்கு நான் மன்னிக்கணும் மீனு நீ அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டனால தான் என் கனவுல வந்து இப்போ கப்பல் செய்ய சொல்லிக் கொடுத்துட்டு போயிட்டாரு நடந்ததெல்லாம் நல்லதுக்கு மீனு அதனால நீ ஒண்ணு வருத்தப்பட வேண்டாம் எனக்கும் அந்த மேஜிக் மேனம் எனக்கும் எனக்கும் டோனோவை பார்க்க ஆசையா இருக்கே நீனும் நிச்சயம் இன்னொரு நாள் வருவா அன்னைக்கு உன்கிட்ட காட்டுறேன் சரி மாயா இந்த பொம்மையை வாங்கிக்கிறியா வேண்டாம் மீனும் எனக்கு தான் கப்பல் இருக்கே நீ பொம்மையை வாங்கிக்கிட்டா நான் கூட பேசுவேன் சரி மீனும் பொம்மை என்கிட்ட கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு தரேன் இந்த மாயா இனி இந்த கப்பல் நீ செஞ்ச கப்பலை கொடு எப்படி செஞ்சுருக்கேன்னு நான் பார்க்கறேன் அட கப்பல் ரொம்ப அழகா இருக்கே உண்மையான கப்பல் மாதிரியே இருக்கே மாயா சீக்கிரம் எனக்கு இந்த கப்பல் செய்ய சொல்லித் தருவியா மீனு இப்பவே சொல்லித்தரேன் மீனு உன் பொம்மை ரொம்ப அழகா இருக்கே மாயா நீ விளையாண்ட்டு பொறுமையாக கொடு சரி மீனு மாயா டோனோவுக்கு நான் தான் முதல்ல நன்றி சொல்லணும் எதுக்கு மீனு நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிச்சில்ல அதுக்கு தான் மீனு டோனோ நிச்சயம் ஒரு நாள் வருவார் அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் அவரை பார்க்கலாம் சரி மாயா